உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வெளியே ஒரு சின்ன பிரச்சனை மேடம். என்னது பிரச்சனையா? சார், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறேன். வா. காலங்கத்தால என்ன தொல்லை இது? யார் இந்த ஆளு? முதல்ல அடிக்கிறத நிறுத்த சொல்லு. சாமி, மேடம் சொல்றாங்கல்ல, அடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. யோ, சொல்றது கேக்கலையா? நிறுத்தியா? நீ அடிக்கிற அடியில காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது. வா. என்னது, காதுல ரத்தம் வருதா? காதுல மட்டும் இல்ல, இனி உன் கண்ணுல, வாயில, வயித்துல, உன்னோட நவ துவாரங்கள்ல இருந்து ரத்தம் வரப்போகுது. ஏய், நவ துவாரங்கள்ல இருந்து ரத்தம் வரப்போகுதா? என்னைய உளற? நான் உளறல, உண்மைய சொல்றேன். இங்க நடக்க போறத பார்த்து உன் உடம்புல ரத்த கொதிப்பு வரப்போகுது. என்ன இந்த ஆளு, காலங்கத்தாலேயே கடுப்பேத்துற மாதிரி அவச்சொல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, ரத்த கொதிப்பு வந்தா நான் டாக்டரை போய் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யோ, நான் சொல்றது உனக்கு கேக்கல? கிளம்பு முதல்ல. நீ கிளம்புற நேரம் வந்துருச்சு. அதுவும் எங்க தெரியுமா? அங்க அதுக்கான முன்னோட்டத்தை அந்த ஈசன் நடத்த ஆரம்பிச்சுட்டான். ஈசன் நடத்த ஆரம்பிச்சிட்டானா? என்ன அர்த்தத்துல இந்த ஆள் இப்படி சொல்றான்? ஒருவேளை விக்ரம் மகாவை பத்தி சொல்ல வரானோ? உன்னோட இத்தனை வருஷ சூழ்ச்சி, தந்திரம், அகங்காரம், திமிரு எல்லாம் கவுடு புடி ஆகிற நேரம் வந்துருச்சு. அவங்க எல்லா தடைகளையும் உடைச்சு எரிஞ்சிட்டு அஞ்ஞான வாசம் முடிஞ்சு அரசவைக்கு வர்ற காலம் வந்துருச்சு. நாம நினைச்ச மாதிரி மகா விக்ரம் பத்தியும் நாம பண்ற வேலைய பத்தியும் தான் இவன் சொல்றான். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான். பெரியவரே, உங்களுக்கு காசு பண்ண வேணும்னா வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னது காசு பணமா? இந்த பூலோகத்துல காசு பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அற்ப பதர்ல நீயும் ஒருத்தின்னு அடி எனக்கு நல்லா தெரியும். ஏய், உள்ள போய் காசு எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. முருகா, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்களா? எப்படி சாத்தியமாக முடியும்? சாத்தியமே இல்லல. அப்புறம் எப்படி நீங்க என் கழுத்துல தாலி கட்டின மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுல ஓடிட்டே இருக்கு? ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறது என் மனசுல ஓடிட்டு இருக்கோ? காவேரி அண்ணி. என்ன காவேரி, இது எவ்வளவு நேரமா சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, நினைச்சு அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல முருகன் படம் வரைஞ்சப்பவே நினைச்சேன். நீ உன் மனசுல இருக்கிற லவ் இன்டெரக்டா அவங்கிட்ட சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்றேன்னு அது இப்ப உண்மையாயிடுச்சு. அண்ணி, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. அண்ணி, நான் என் மனசுல தோன்ற விஷயத்த தான் சொன்னேன். முருகன் நினைச்சல எதுவுமே சொல்லல அண்ணி. அப்படின்னா
அந்த டிராயிங்ல எப்படி முருகனோட உருவம் வந்துச்சு? அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, மகாவும் விக்ரம் அம்மாவும் சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பாரு, நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாம உன் உடம்ப பாத்துக்க சரியா? என்னங்க இது சத்தம்? ஆமா ஐசே, அத சொல்லதான் நானே வந்தேன். என்ன விஜய் சொல்றீங்க? ஆமா ஐசே, நீ ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு வா. அம்மா நீ போன வைமா, சொல்றேமா போன வைமா. வந்துருச்சா இந்த ஆள்? இப்ப இவங்க கிட்ட விக்ரம் மகாவை பத்தி என்னெல்லாம் சொல்ல போறானோ? தாயி, உன் கூட பிறந்த பொறுப்பு எங்க இருக்குது? என்ன பண்ணுது? அதோட மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரன், இந்த வீட்டு இளவரசன், என்ன ஆனா அப்படின்னு உனக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்டு குழம்பி போயிருக்கிற. இன்னொரு பக்கம் பெத்த வயிறு அங்க மனசு உடைஞ்சு கிடக்கு. நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா தாயி? என்ன தாயி, நான் சொன்ன வார்த்தை சரிதானே? நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. காவேரி, நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு நீ உன்னே ஏமாத்திக்கிற? அப்பப்ப சொல்லுவல யாரோ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி தோணுதுன்னு, அது எல்லாம் போய். நீ முருகனை லவ் பண்ற, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதுக்காக தான் அன்னைக்கு என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி முருகனை வர வச்சு இப்படி ஒரு டிராயிங்க வரைய சொல்லியிருக்க. இந்த ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு டிராயிங் மூலமா உன் மனசுல இருக்கிற காதலை ஒரே நேரத்துல எனக்கும் முருகனுக்கும் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க, கரெக்ட் தானே? ஐயோ அண்ணி, நான் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் எதுவுமே பண்ணல. போதும் காவேரி, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. அண்ணி அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், நீ முருகனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓ ரெண்டு அண்ணனுங்களும் எப்படி நடந்துப்பாங்கன்னு யாராலையும் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், முருகனை லவ் பண்றதுனால பாதிக்கப்பட போறது நீ இல்ல, முருகனோட குடும்பம் தான். உன்னால அந்த குடும்ப கஷ்டப்படணுமான்னு கொஞ்சம் நீயே யோசிச்சுப்பாரு. என்ன காவேரி, சொன்னதெல்லாம் புரியுதுல்ல? இந்த டிராயிங் எல்லாம் தூக்கி எங்கேயாவது ஓரமாவே, இனிமே முருகனை பத்தி இப்படி யோசிக்கிறத நிறுத்து சரியா? புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.